ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினஸ்பர் டிஎன்பிஎஸ்சி. என்னோட வீடியோஸ் ரெகுலராக கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோடிங் டிகோடிங் பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பியில் அது ரொம்ப முக்கியமானது. கோடிங் டிகோடிங் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னா, பை லெட்டர்ஸ் ஷிஃப்டிங், அதாவது லெட்டர்ஸை மாற்றி மாற்றி போட்டு. அடுத்து இன் ஃபிக்சேஷன்ஸ் லாங்குவேஜ், அதாவது சங்கேத மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிலிட்ரியிலலாம் கோடு வேர்டு வச்சு பேசுவாங்களே, அது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சில கோடு வேர்டு வச்சு பேசுவாங்க, அது. அடுத்து பார்த்துட்டா, கோடிங் லெட்டர் ஆஃப் அ வேர்டு, ஆப்ரேஷன் பேஸ்டு ஆன் பிளேஸ் வேல்யூ, கோடிங் பை அனலாஜி. ஓகே, இந்த டைப்பில் தான் வந்து கோடிங் டிகோடிங் கேட்பாங்க. இது நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்டர் ஷிஃப்டிங் அப்படின்னா, ஒரு சங்கேத மொழியில் பொம்மை பேனா எனவும், பேனா ரொட்டி எனவும், ரொட்டி பானை எனவும், பானை சுண்ணக்கட்டி எனவும் கொண்டால் ஒருவன் விளையாடுவதற்கு எது தேவை? விளையாடுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? இதில் ஃபஸ்ட்டு திங்க் மட்டும் நாங்கள் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு. ஓகே, இதில் விளையாடுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ பொம்மை, பேனா, ரொட்டி, பானை, விளையாடுறதுக்கு பொம்மை தான் தேவை. அடுத்து இந்த பொம்மை அவங்க என்னவா சொல்கிறாங்க? பேனா எனவும், பேனாவை ரொட்டி எனவும், ரொட்டியை பானை எனவும், பானையை சுண்ணக்கட்டி எனவும். ஓகே, இந்த பேனா தான் இப்படி, இந்த பேனா அப்படிங்கிறது அதாவது பொம்மையை பேனாவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த பேனா என்ன ஆகுது? பேனா ரொட்டி எனவும், பேனா ரொட்டி ஆகுது. அடுத்து ரொட்டி பானை எனவும், அடுத்து பானை சுண்ணக்கட்டி எனவும், இப்படியே மாறிக்கிட்டே போகுது. அப்போ அவங்களுக்கு விளையாடுறக்கு என்ன வேணும்? பொம்மை வேணும். இந்த பொம்மை தான் பேனாவாக மறிச்சு, பேனா ரொட்டியாக மறிச்சு, பானையாக மறிச்சு, சுண்ணக்கட்டியாக மாறிடுச்சு. இப்போ இந்த பொம்மை என்னவா மாறி நிற்கிது? சுண்ணக்கட்டியாக மாறி நிற்கிது. அப்போ அவங்களுக்கு விளையாடுறக்கு தேவையானது சுண்ணக்கட்டி, சாக் பீஸ். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு சங்கேத மொழியில் விசிறி நாற்காலி எனவும், நாற்காலி மேஜை எனவும் கொண்டால் ஒருவன் எதில் அமருவான்? ஒருவன் எதில் அமருவான்? எல்லாரும் எதில் உட்காருவாங்க? நாற்காலியில் உட்காருவாங்க. இங்கே என்ன ஆச்சு? விசிறி நாற்காலி ஆகுது, நாற்காலி மேஜை ஆகுது. ஓகே, நாற்காலி தான் மேஜை ஆகுது. அப்போ இங்கே எங்கே உட்காருவாங்க? மேஜையில் உட்காருவாங்க. ஓகே, சின்ன விஷயம்தான் இது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்பட உங்களுக்கு சரியாக வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபிக்ஸ்டிசியஸ் லாங்குவேஜ் அப்படின்னா, யூஆர் அப்படிங்கிறது எஸ்இபிஏ அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறத நீங்கள் எடுத்து எழுதிடுங்க. யூஆர் அப்படிங்கிறது பிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சியூ, சியூ அப்படிங்கிறது எல்ஓஎஸ்இன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ரெண்டுக்கு பொதுவான வார்த்தை எது? யூயூ. அப்போ இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்இ அண்ட் எஸ்இ. அப்போ யூங்கிற வார்த்தை எஸ்இ. ஓகே, அடுத்து பேரட்ஸ் ஆர், பேரட்ஸ் ஆர், பேரட்ஸ் ஆர் அப்படிங்கிறது என்ஐபிஏ அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஆர்ங்கிற வார்த்தை இங்கே இருக்கா? அதே ஆர்ங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. இப்போ இதில் யூக்கு இந்த எஸ்இ போக பேலன்ஸ் என்ன இருக்குது? பிஏ. இதுலேயும் பிஏ இருக்குது. ஸோ ஆர் அப்படின்னா பிஏ. ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? சி. சினா எல்ஓ, பேரட்ஸ்னா என்ஐ. ஓகே, இங்கே என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க? சி பேரட்ஸ், சிக்கு எல்ஓ, பேரட்ஸ்க்கு என்ஐ. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? எல்ஓ என்ஐ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இதை வந்து ஃபிக்ஸ்டிசியஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து எடுத்து எழுதிட்டு அது காமனான வார்த்தை எது அப்படின்னு பார்த்து, இப்போ யூக்கு இந்த எஸ்இ காமன் ஆச்சா? அப்போ இது ரெண்டு. அடுத்து ஆறு இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. இதுக்கு காமனானது பிஏ. அப்போ இங்கே சிங்கிறதுக்கு எல்ஓ, பேரட்ஸ் இங்கிறதுக்கு என்ஐ. ஓகே, இப்போ சி பேரண்ட்ஸ்னா எல்ஓ என்ஐ. ஓகே, அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது கோடிங் லெட்டர் ஆஃப் அ வேர்டு, அதாவது வேர்டில் வந்து கோடிங் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, மைட் இஸ் ரிட்டன் ஆஸ், மைட் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னா எல்ஹெச்எஃப்ஜிஎஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
அப்போ பிலோ அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஓகே, இதில் இருக்க வேர்டுங்க அப்படியே ரிப்பீட்டாக இருந்தால் கூட அது ஏதாவது சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தாலே நீங்கள் ஏபிசிடி எழுதிடுங்க. ஓகே, ஏபிசிடி இந்த மாதிரி ஃபுல்லாக ஏபிசிடி எழுதிட்டு அது கீழே நம்பர்ஸும் எழுதிடுங்க. இப்போ மைட் அப்படிங்கிற வார்த்தையா, மைட்டுக்கு ஃபஸ்ட்டு எம், அடுத்து எம்முக்கு எல்ல வந்து பேரா சொல்லியிருக்காங்க. எல் என்ன, எம்முக்கு முன்னாடி நம்பர். ஓகே, எம் வந்து எல்லுக்கு முன்னாடி நம்பர். அடுத்து ஐ, ஐக்கு வந்து ஹெச்சு, இது ரெண்டு பேரு, இந்த மாதிரி பேர் பேராக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து மூணாவது பாருங்கள், ஜிக்கு எஃப், ஜிக்கு எஃப், இப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் இப்படி கொடுத்துருக்காங்க பேர் பேராக. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதான். அடுத்து ஹெச்சுக்கு ஜி கொடுத்துருக்காங்க, ஹெச்சுக்கு ஜி ரிவர்ஸ் ஆர்டரில். அடுத்து டிக்கு எஸ் ரிவர்ஸ் ஆர்டரில். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் அப்படி எழுதுனா போதும். பிக்கு முன்னாடி நம்பர் என்ன, ஏ. அடுத்து இக்கு முன்னாடி நம்பர் டி, எல்லுக்கு முன்னாடி நம்பர் கே, ஓக்கு முன்னாடி நம்பர் என், டபிள்யூக்கு முன்னாடி நம்பர் வி. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ADKNV. ஓகே, அடுத்து பாருங்கள், டெப்த் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ஒரு சங்கேத மொழியில் கொடுத்துருக்காங்க. டெப்த், டெப்த் அப்படிங்கிறத 7 $ சிம்பிள், அடுத்து சதவீதம் சிம்பிள், ஹேஸு 6 கொடுத்துட்டாங்க. அடுத்து பவுடர், பவுடர் அப்படிங்கிறதுக்கு சதவீதம் 4, 8, $7, 5 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஒர்த் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒர்த்து இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல பாருங்கள், டபுள்யூ இருக்கா, ஓகே டபுள்யூ இருக்குது. டபுள்யூக்கு என்ன நம்பரு, 8 நம்பர். அடுத்து ஓ, ஓக்கு 4 நம்பர். ஆர், ஆருக்கு 5 நம்பர். டி, டிக்கு ஆஷு. ஹெச்சு, ஹெச்சுக்கு 6. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், 8, 4, 5, 6. ஓகே, கோடிங் எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கிற பகுதி இது. அடுத்து ஆப்ரேஷன் பேஸ்டு ஆன் பிளேஸ் வேல்யூ. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, லீலுனன்ட் அப்படின்னு கொடுத்து அதுக்கு இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை நம்ம எழுதிடலாமா, LIEUTENANT. ஓகே, இதுக்கு 12 நம்பர், 12, 3, 2 எஸ், அப்படி தான் இருக்க மாட்டிருக்கு. அது நம்பர்ஸ் அப்படியே தொடர்ந்து எழுதிடலாமா, 1, 2, 0, 2, 1, 4, 1, 1, 4, 2, 0. ஓகே, இப்போ எல் அப்படிங்கிறது 12 நம்பரானு பார்க்கலாமா, எஸ் 12 நம்பர். அடுத்து ஐங்கிறது 3 கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக ஐங்கிறது 3 நம்பர் வராது, ஏன்னா ஐக்கு வந்து 9 நம்பர். அடுத்து இ, ஓகே ஃபஸ்ட்டு எல்லுக்கு 12 கண்டுபிடிச்சோம், கரெக்டு தான். டிக்கு 20 பார்ப்போமா, எஸ் டிக்கு 20 நம்பர் கரெக்டு. அடுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் கழிச்சு போட்டிருக்காங்க. அடுத்து வேறு எது, இந்த டி, டிக்கு 20 நம்பர் கரெக்டாக இருக்குது. என் அப்படிங்கிறது 11 அப்படின்னு பார்க்கலாம், என் அப்படிங்கிறது 14. ஓகே, என் அப்படிங்கிறது 14 இங்கே இருக்குது, என்ங்கிறது 14 இங்கே. அடுத்து இந்த எண்ணுக்கு ஒரு 14. அப்போ 1 நம்பர் ஏக்கு கரெக்டாக போயிடுச்சு. அடுத்து யூ, யூங்கிறது எத்தனை நம்பர், யூங்கிறது 21, இந்த 21 யூக்கு போயிடுச்சு. அப்போ இந்த ஐ, இ இதுக்கு மட்டும்தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னவாக இருக்கும், இப்போ எது எதுக்கு நம்பர் பொருந்தலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்கு பொருந்தலை, இக்கு பொருந்தலை, ஏக்கு பொருந்தலை. அப்போ இது வவல்ஸாக இருக்கும், ஐஇ ஏ ஓ யூ. ஓகே, இதெல்லாம் வவல்ஸ், வவல்ஸுக்கு மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் பொருந்தலை, மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஏபிசிடிக்கு கீழே என்ன நம்பர்ஸோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மேங்கோ, மேங்கோ அப்படின்னா அதை எம், எம்முக்கு 13 நம்பர். அடுத்து ஏக்கு வந்து நம்பர்ஸ் பொருந்தலை, ஸோ வெயிட் பண்ணலாம். அடுத்து என்னுக்கு வந்து 14 நம்பர்,
அடுத்து ஜி, ஜிக்கு வந்து ஏழாம் நம்பர். ஓ, ஓக்கு பதினஞ்சாம் நம்பர். ஓக்கு பதினஞ்சு. இப்போ ஏக்கு மட்டும்தான் இங்கே நம்பர் பொருந்தாமல் இருக்குது. ஏக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஏன்னா ஒன்றாம் நம்பர். இது ஆன்சர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1311417 ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் குழப்பாங்க, ஆப்ரேஷன்ஸ் பேஸ்டு ஆன் பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்புவாங்க. இதில் வவல்ஸுக்கு மட்டும் பொருந்தாத ஏதோ ஒரு நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக. மற்றபடி ஏபிசிடியில் கீழே இருக்க நம்பர்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஏதாவது பொருந்தி வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஏக்கு ஒன்றாம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் ஆகி இது போட்டிருக்கோம். இந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, நீங்கள் இதை எழுதும்போது இந்த நம்பர்ஸ்க்கு நேராக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இஃப் எயிட் இஸ் ரிட்டன் ஆஸ் பி, எட்டாம் நம்பரை பின்னு எழுதுனா ஒன் ஆஸ் ஆர், ஒன்றாம் நம்பரை ஆர்னு எழுதுனா, ஆறாம் நம்பரை கேன்னு எழுதுனா, ஒன்பதாம் நம்பரை ஜீரோன்னு எழுதுனா, நாலாம் நம்பரை எம்னு எழுதுனா, ஏழாம் நம்பரை டபிள்யூ அப்படின்னு எழுதுனா, அடுத்து மூணாம் நம்பரை டி அப்படின்னு எழுதுனா அப்படின்னு கொடுத்துட்டு, அப்போ ஃப்ரம்பன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. WORMBT இந்த வார்த்தைக்கு என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டபிள்யூக்கு என்ன, செவன், ஆறுக்கு ஒன், ஓக்கு நைன், எம்முக்கு ஃபோர், பிக்கு எயிட்டு, டிக்கு த்ரீ. ஓகே, இது எங்கே ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், 9449. நம்ம வந்து இதே மாதிரி பொருந்தி வர ரெண்டு ஆப்ஷன்ஸ் பக்கம் பக்கம் வச்சுருவாங்க. அவசரத்தில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலுமே அவசரத்தில் இந்த 49 போட்டோம்னா நம்மளுக்கு தப்பாக போயிடும். ஸோ ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் கிராஸ் செக் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். 7194 83. ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் அடுத்து என்ன கேட்பாங்கன்னா கோடிங் பை அனலாஜி, அனலாஜியில் கேட்பாங்க. இப்போ ஏஜி ஐஓ, ஏக்கு ஒன்றாம் நம்பர், ஜிக்கு ஏழாம் நம்பர், அடுத்து ஐக்கு வந்து ஒன்பதாம் நம்பர், ஓக்கு பதினஞ்சாம் நம்பர். அப்போ ஏ கூட ப்ளஸ் 8 பண்ணால் இது வருது, அடுத்து ஜி கூட 5 அதில் 3 ப்ளஸ் 8 பண்ணால் இந்த நம்பர் வருது. ஓகே, அப்போ இங்கிறது 5, கேங்கிறது 11. ஓகே, 5 + 8 11 + 8 இதுதான் நம்மளோட ஆன்சர். 5 + 8 என்ன, 10 13, அடுத்து இது 19. 13 நம்பர் என்ன, எம். 19 நம்பர் என்ன, எஸ். ஸோ எம்எஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அன்லாஜி இவ்வளோதாங்க. நீங்கள் எப்பயுமே அன்லாஜி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபிசிடி செட் வரைக்கும் எழுதிடுங்க, கீழே அதுக்கான நம்பர்ஸும் எழுதிடுங்க. இது பாருங்கள், சங்கேத மொழி அதாவது கோட்வேர்டு வச்சு பேசுறது, அடுத்து இந்த மாதிரி யூஆர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபிட்டிங் லாங்குவேஜஸ் கொடுக்குறது, ஃபிட்டிசியஸ் லாங்குவேஜ் தரது, அடுத்து பார்த்துட்டா லெட்டர் ஆஃப் அ வேர்டு இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி டாலர் சிம்பிள்ஸ் இப்படி மாற்றி தருவாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஏபிசிடி மாற்றி தருவாங்க, அப்புறம் அனலாஜியில் தருவாங்க. அவ்வளோதான், சீரிஸுங்கிறது அவ்வளோதான். ஈஸியாக மார்க் அச்சீவ் கோடிங் டிகோடிங் அவ்வளோதாங்க, ஈஸியாக அச்சீவ் பண்ணுற பகுதி இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நான் ஆல் தி பெஸ்ட், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள்.